ஆல்ரெடி ரோலிங் சார். அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் நன்றி. ஒரு சின்ன ஒரு பள்ளியில் ஒரு விருந்து, இன்றைக்கு என்னுடைய பிறந்தநாள் என்கிற காரணத்தால் வழக்கமாக என்னுடைய பிறந்தநாளை வந்து கொண்டாடுறது இல்லை, பட் இந்த குழந்தைகளோடு கொண்டாடுறேன். இந்த கில்ட் ஆஃப் சர்வீஸ் மெக்மோரில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் என்னோடய சின்ன செலிப்ரேஷன் இருக்கும். அந்த குழந்தைங்களோட அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனசு, வேறு அளவு ஒரு நல்ல சாப்பாடு, நல்ல விஷயங்கள் நான்வெஜ் கொடுக்குறவங்களுக்கு அவங்களோட கொண்டாடுறது வழக்கம். அதே போல் இந்த வருஷம் சென்ற ஆண்டு என்னுடைய தாயார் இறந்ததால் அந்த நிகழ்ச்சி நடக்கலை. ஸோ இந்த இயர் குழந்தைங்களுக்கு எப்போ என்னால் முடிக்க அப்போல்லாம் வந்து இந்த மனைவி கூட வந்து இந்த டியூஷன்லாம் சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்காக நடத்தப்படுகிற ஒரு சின்ன ஒரு விருந்து பேசுகிறேன். இது பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு ஒன்று சாதிக்கலை, இருந்தாலும் இவ்வளோ தான் ஆண்டவன் கொடுத்துருக்க சக்தி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. ஏதாவது கேட்குறதுனா கேட்கலாம். அந்த நடிகர் சங்கத்தில் வந்து சிறப்பு அதிகாரி பார்க்கணும். ஆமாம், காலியாக இருக்கிற காரணத்தால் நடிகர் சங்கத்துக்கு வந்து ஒரு அதிகாரியை நியமிக்க வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும், அதை ஆத்தரைஸ்டாக யாரும் எடுக்க முடியாதுன்றதால அதை நியமிச்சது கரெக்டு தான். அதற்கான கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்க டைமில் வந்து நியமிக்கலாம். அதுக்கான அந்த கேஸ் இருக்கும்போது அதை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் தான். இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் தான் கம்ப்ளைண்ட்டை கலெக்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. சொல்யூஷன் எடுக்க முடியாத இந்த நேரத்தில் யார் தீர்த்து வைப்பாங்க? இது ஒரு பிரச்சனை வரும்போது அதை தீர்க்கறதுக்கான ஒரு இதாக தான் வந்து இந்த கமிஷனை வச்சுருக்கேன். ஒருவருக்காவது வந்து அது நல்லது தான் நான் நினைக்கிறேன். அது வந்து சம்மந்தப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவங்க இருக்கிறது நல்லது தானே. விஷால் அவர்கள் வந்து ரெண்டு இடத்துல ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலையும் நடிகர் சங்கத்தில் இருந்தார். அதனுடைய ரெண்டுமே இப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதால ரெண்டுக்குமே வந்து ஒரு 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 அதிகாரியை வச்சு நியமனம் பண்ணியிருக்காங்க. என்னுடைய கருத்து அதுதான். அது இடைப்பட்ட காலத்தில் வர்ற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கும். ரஜினி அண்ணன் வந்து எனக்கு அண்ணன், அவர் வந்து ரஜினி அண்ணன் வந்து அண்ணன் மாதிரி அவர் சொல்கிற கருத்து வந்து அவர் நான் அவர்கிட்ட இன்னும் பேசலை. அவர்கிட்ட பேசுகிறவன்னு நிச்சயமாக அதுக்கான விடை சொல்லுதான். நிறைய பேசியிருக்காரு, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் சந்திச்சிருக்காரு. என்ன கருத்தை சொன்னார்னு நான் ஒரு முறை அவரோட பேசிட்டு நிச்சயமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அயோத்தி வழக்கு மிக சென்சிட்டிவான ஒரு விஷயம். நேற்று நிறைய ஊடக நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நிறைய தொலைக்காட்சிகள் ஃபோன் பண்ணாங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா முதலில் நன்றி தெரிவிக்க வேண்டியது உச்ச நீதிமன்றத்துக்கு. இந்த 5 அமர்வு கொண்ட ஒரு நீதிபதிகள் அமர்ந்து வழக்கமாக ஒரு கேஸ் வந்ததுன்னா இது அம்மா கேஸோடு நடந்துக்கிறோம். 2 நீதிபதி வேற தீர்ப்பு கொடுப்பாங்க, 3 நீதிபதி அது 3 பேர் அமர்வுனா ஒருத்தர் ஒரு தீர்ப்பு வரும், 2 பேர் வேற தீர்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் இந்த அமர்வு 5 நபருமே ஒரு நல்ல தீர்ப்பை தந்திருக்காங்க. நல்ல தீர்ப்புன்னு ஒரே தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என்னுடைய இது வெற்றி தோல்வி யாருக்கும் கிடையாது. இது வந்து இந்தியா என்பது ஒரு இந்துக்கள் வாழ்கிற நாடு எனக்கு தெரிந்த அல்ல. இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அனைத்து மதமும் இணைந்து வாழ்கிற. இந்த கையை போட்டது இந்துவா இருந்தால் இது இஸ்லாமா இருக்கும், இது கிறிஸ்துமா இருக்கும், இது புத்திசமா இருக்கும், அனைவரும் 5 விரல் கொண்டது 5 அல்லது இன்னும் மொழிகளை கொண்டது தான் இந்தியா. அதனால் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இதில் வந்து இஸ்லாமிய மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள். இது பாரத பிரதமராகட்டும் அல்லது நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து பாரத பிரதமருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், அது கட்சி ரீதியாக அல்லாது அனைத்து கட்சியும் சேர்ந்து இதை பேசினாலும் நன்மை தான். அந்த அங்கே வாரணாசியிலே அந்த அயோத்தியிலே 2 ஆலயங்களும் சரிசமமாக கட்டி முடிக்கப்படுத்தணும். அவங்களுக்கும் தொழுகிறதுக்கு ஒரு இடம் கொடுத்து நம்ம 5 ஏக்கர் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் ஒரே சமமாக அரசாங்கம் எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உதவி செய்து அந்த ஆலயத்தை கட்டி முடித்து அவர்களும் தொழுகை செய்வதற்கான இடத்தை இந்துக்களுக்கும் இஸ்லாமியருக்கும் இணைந்து அரசாங்கம் செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரஜினிகாந்த் அவர்கிட்ட பேசணும், உங்களோட கருத்து இல்லைங்க. நான் இப்போ அது இப்போ சொல்ல வேண்டாம்னு எனக்கு தோணுது. கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன், நான் நேரடியாக சொல்லக்கூடிய மனைவி தான். ஏன்னா வந்து வெற்றிடம் அவர் எதை நினச்சி சொன்னார்ன்றது நான் அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் அதை ஒரு கருத்தாக என்னால் சொல்ல முடியும். நான் வந்து அவர் சொன்ன கருத்து என்னன்னு தெரியாமல் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியாமல் நான் ஒரு கருத்தை சொல்ல முடியும். வெற்றிடம் என்பது வந்து என்னை பொறுத்தவரை வெற்றிடம் என்பது நான் அம்மாவின் பிள்ளையாக வாழ்ந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து
நான் இப்போ கூட கேடரோட இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், நான் தலைவரோட நான் தொண்டரோட இருக்கேன். சில நேரங்களில் அண்ணா திமுக எதை செய்ய வேண்டும் என்பதை நான் அறிவுறுத்தியிருக்கிறேன். சில நேரங்களில் எதிர்கட்சியாக இருக்கிற கட்சி எதை செய்ய தவறிவிட்டது என்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி எனக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து அவர் சொல்லுவது அவர் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிற காரணத்தால், என் அண்ணனாக இருக்கிற காரணத்தால், இந்த நேரத்தில் வந்து நான் அவர்கிட்ட பேசின அப்புறம் நான் அவங்க அந்த கருத்தை வெளிப்படையாக அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். சார், நாடாளுமன்ற தேர்தலப்போ நோட்டாவுக்கு வாக்கு கேட்க போகிறேன் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவீங்களா? ஆமாங்க. அதே மாதிரி இப்போ உள்ளாட்சி தேர்தல் அது மாதிரி அவர் பண்ணுறது நிச்சயமாக நான் சொன்னேங்க. அது வந்து அதனோட வெற்றி நீங்கள் வந்து நீங்கள் ஊடகங்கள் காமிச்சிருக்கலாம். நான் வந்து எந்த இனத்தையும் ஒரு குறிப்பிட்டு சொன்னதும் கிடையாது. ஏன்னா நான் சொன்னது வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் நோட்டா கேட்டது வந்து இனம் சார்ந்த காஞ்சிபுரத்தை பார்த்தீங்கன்னா 30,000 பக்கத்தில் வந்து ஆரண்டி எட்டு பக்கம் நீங்கள் வந்து ஆரண்டி தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,000 ஓட்டு. கிருஷ்ணகிரியில் வந்து உங்களுக்கு கிருஷ்ணகிரியில் 3வது இடம் நோட்டா. வேலூரில் நடக்கலை, தேர்தல் நடக்கலை. அப்படியே பார்த்தா கூட வேலூர் நடந்த தேர்தலில் பார்த்தா கூட நீங்கள் 10,000 ஓட்டு நோட்டாக்கு வந்துருக்கீங்க. 8,000 ஓட்டு அவருக்கு வந்து அவர் அண்ணாதிமுக ஜெயிச்சிருக்கேன். அதான் உண்மை, ஸ்ட்ராட்டஜி அதான். பட் இதை நான் அப்படி சொல்லலை. நான் வந்து அந்த நேரத்தில் எனக்கு தோணுச்சு இதனோட பலம் என்னன்னு சொல்லுங்க. ஆனால் ஒன்றை தேர்தல் ஆணையத்திற்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன், தேர்தல் ஆணையம் தயவு செய்து நோட்டா என்பது தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிற ஒரு பட்டன், அதை தேர்தல் ஆணையம் மக்களுக்கு விளக்க வேண்டும். அதை விளக்குவதே கிடையாது. அது ஏன்னு கேட்குறாங்க நிறைய பேர், அதை விளக்கணும். குறிப்பாக வந்து பெரம்பலூர் தொகுதியாகட்டும், அது வேறு தொகுதியில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் அதிக ஒரு வாக்கு வந்திருக்கு. இது நான் ஒரு பார்க்கறதுக்காக, அது உணர்வு எப்படி இருக்குது பார்க்கறதுக்காக நான் சொன்ன விஷயம். பட் அது மக்கள் நிறைவேற்றிருந்ததுக்கு நன்றி. வேறு அந்த திகில் படத்தின் விமர்சனம் வந்து இந்த குழு சட்டமாக வந்து சொல்லியிருந்தாங்க, விமர்சனத்தை எப்படி சார்? அற்புதமான கேள்விங்க. இதை நான் பேச நினச்சேன், நான் தனியாகவே கூப்பிட்டு பேச நினச்சேன். ஒரு படம் திகில் என்கிற ஒரு படம் நான் ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தேன், அது திகில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு படம் தான், வியாபாரம் வந்து ஒரு படம் எடுக்கிறோம். அந்த படம் வந்து இன்றைக்கு கலப்படமான பிடிக்காதவர்கள் ஒரு விமர்சனம், பிடித்தவர்கள் ஒரு விமர்சனம் இப்படி வருகிற போது, ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். ஒரு வசூலில் வந்து ஒரு பெரிய சாதனை அந்த படம் செஞ்சுருக்குது. என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஒரு தாழ்மையான வேண்டுகோள், விமர்சனம் செய்யுங்க, என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க, ஆனால் தனி மனித விமர்சனம் வேணும். அதில் வந்து என் நண்பன் என் தம்பி நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த படம் இந்த அளவுக்கு விஜய் வந்து அந்த பிகில் படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு மனிதனுக்காக, அந்த விஜய் என்கிற மந்திர சொல்லுக்காக அந்த படத்தை ஒரு முறை பார்த்தாக வேண்டும் அப்படின்னு மக்கள் பார்க்குறாங்க. அந்த அவருடைய மேஜிக் பர்சன், அவர் மேஜிக் மேன், அவர் வந்து அவருக்கு மட்டுமே சக்தி இருக்குது. அவர் படத்தை பார்க்கணுங்க ஒரு தடவை. இப்போ குழந்தைங்க உள்ளே கேட்டாங்க, பார்த்துட்டு என்னை பிகில் கூப்பிட்டு போங்க அப்படின்னு கேட்குறாங்க, நான் கூப்பிட்டு போக போகிறாங்க. இது வந்து விமர்சனம், இது படத்தில் அப்படி இருக்கிறது. அதை ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது பிடிக்கும். ஒருத்தர் சொல்லியிருந்தார், பேசணும் நான் விரும்பலை, விளம்பரத்துக்காகவோ அல்லது வேறு இவர் இந்த கதாநாயகனுடைய எதிரிகள் பார்ப்பாக சொல்கிறதுக்காக, அவர் வந்து தொண்டை கரகரம் இருக்கு, ஒரு ஆல்ஸ் வாங்கி கொடுக்க முடியலையான்னு 150 கோடியில் படம் எடுத்தவங்களை போயிட்டு ஒரு ஆல்ஸ்ன்னு சொல்கிறது வந்து தனி மனித விமர்சனம். வன்மையாக நான் கட்டிக்கிறேன், தாழ்மையாக கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த மாதிரி விமர்சனம்லாம் பண்ணலை. அது வந்து ஒரு நடிகரை பாதிக்கும். நான் பக்கத்தில் இருந்தேன், நான் பக்கத்தில் இருக்கும்போது தான் என் தம்பி விஜய் அவர்கள் ஒரு கெட்ட போட்டு வந்தாரு. அதை நாங்கள்லாம் பார்க்குறோம், பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறோம். அது ஒரு 6 நாள் ஆகுது. அப்புறம் இன்னும் ஒரு 6 நாள் இன்னொரு கெட்ட போட்டு பார்க்குறோம், அதை பார்க்குறோம். இது வந்து நான் ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவன்கிற முறையில் நான் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் அ பாடி லாங்குவேஜ். இப்போ நடிகர்களாக இருந்தாருன்னா அவருக்கு நடிப்பு இருக்கும். அவர் ராஜா கெட்ட போட்டோம்னா குரலை மாற்றுவார், நடையை மாற்றுவார். இது வந்து ஸ்டைல். இதை இன்னைக்கு பண்ணால் விமர்சனம் பண்ணுவாங்களா யாராவது? ஏன் அவர் வயசாக ஆகிட்டாரா, தாத்தா ஆகிட்டாரான்னு சொல்ல முடியும். மிக தனி மனித விமர்சனம் தயவு செய்து வேண்டாம். என்னை பொறுத்தவரை அந்த படம் திகிலுடைய வெற்றிக்கு ஒரே தனிநபர் காரணம் என்று சொன்னால் அது என் தம்பி விஜய் அவர் தான். இங்கே வந்து தனிநபர் விமர்சனம் தேவையில்லை. அவர் குரல் கரகரம் இருக்கு, அவர் நடக்கிறது அப்படித்தான் நடக்க முடியும். ஒரு சின்ன வயசு பையனை காட்டினா நடிக்கலாம். அதுமாதிரி ஒரு வயசானவரை கூட்டால் வயசான மாதிரி தான் பாடி லாங்குவேஜ், அந்த ஸ்பீச் அண்ட் டிக்ஷன் சொல்லுவாங்க, குரலை மாற்றி பேசுவது, அது ரொம்ப கஷ்டம். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசியிருப்பார், கரகரம் இருக்கணுன்றதுக்காக சவுண்ட் இன்ஜினியர் கேட்டு அதை மாத்திரம் இதை மாத்திரம் குரல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கணும், இதுக்கு சாஃப்டாக இருக்கணும், இது வேலை. இதை ஒரு செகண்டில் வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து இது தனி நம்பர் தாக்குதலாம் நான் நினச்சேன். தயவு செய்து அதை செய்யாமல் நீங்கள் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். பிடிச்சா பிடிக்குது, பிடிக்கலன்னா பிடிக்கல, வேற விஷயம். ஆனால் இது வந்து தனி நபர் தாக்குதல் இருந்தால் இனி நானே வன்மையாகிறேன். இது எங்களுக்கு உங்களுக்கு இல்லை கேட்குறதுக்கு யார் இல்லைன்னு நினைக்கிறேன், நிச்சயமாக கேட்போம். இது வந்து நடிப்பு தொழிலை விமர்சனம் செய்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது.
ரொம்ப ரொம்ப நன்றி, அழைப்பு ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இது ஒரு சின்ன கெட் டுகெதர் தான், எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போயிடுங்க. தேங்க்யூ வெரி மச். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடி புத்தம் கட்டணும்.